புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ சாம்ராஜ் மகேஷயன் ஒவ்வொரு நாள் பொழுதும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமான ராசி பலன் உங்களுடைய ராசிக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் நாள் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அகலக்கால் வச்சு நம்ம வந்து எல்லா காரியத்திலையும் தைரியமாக செயல்பட நாள் சரியில்லைன்னு போது இறைவன் மேலே பாரத்தை போட்டு சில விஷயங்களை நம்ம எடுத்து செய்கிறது உண்டு இதுதான் இந்த ராசிபுலனுடைய ஒரு பிரதான விஷயம் அதில் ஆன்மீக தகவல் தினம் ஒரு பதிகம் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் குட்டி ஸ்டோரி இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் இருந்துகிட்டு இருக்குது நம்மளோட சக்தி யாத்திரை நிறைய பேர் புக் பண்ணியிருக்கோம் அக்டோபர் மாதத்தில் நம்ம வந்து காஷி யாத்திரை இருக்குது ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும்னு நினைக்கிறவங்க செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் இன்றைய உண்டான ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் இதோ நம்ம பார்ப்போம் இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சோபகிரத வருடம் ஆவணி மாதம் ஐந்தாம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் சித்திரை அதிகாலை நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் பின்பு சுவாதி இன்றைய திதி சஷ்டி சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்னைக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உரிய நாள் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசந்தர் மகனே முருகை மகன் தம்பியே நின்றுடைய தந்தைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் அஞ்சு முகம் தோன்றும் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமலரில் அஞ்சே நினைவேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இரு காலும் தோன்றுமே முருகா 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 என்று ஓதுவார் முன் இரு கால்களும் தோன்றுமே அப்படி இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இல்லாத சஷ்டியும் இருக்குது சஷ்டி முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறவாளுக்கு நினைச்ச காரியங்கள் கைகூடும் சஷ்டியில் விரதம் இருக்கிறவளுக்கு முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும் சஷ்டியில் விரதம் இருக்கிறவாளுக்கு நினைத்த காரியங்கள் வெற்றி அடையும் சஷ்டியில் விரதம் இருக்கிறவாளுக்கு தெய்வீக சக்தி கூடி வரும் சஷ்டியில் விரதம் இருக்கிறவாளுக்கு எல்லா காரியங்களும் எம்பெருமான் காரியமாக முருகப்பெருமான் பார்த்துக்கொள்வார் அதுதான் சஷ்டியினுடைய சிறப்பு இன்றைய தினத்தில் சஷ்டி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உரிய அற்புதமான திருநாள் இன்றைய தினத்தில் நம்ம முருகப்பெருமானை வேண்டி பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை பார்க்க போகிறோம் இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம் சுவாதி நட்சத்திரம் இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ராகு பகவானுடைய நட்சத்திரம் எலக்ட்ரானிக் சம்மந்தமாக கெமிக்கல் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் லேபில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நட்சத்திரம் ராகு கேது தோஷம் இருக்கிறவா இன்றைக்கி பரிகாரங்கள் பண்ணிக்கிறது நல்லது திருநாகேஸ்வரம் காலகஸ்தி வழிபாடு பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நரசிம்மரை வேண்டிக்கிறது பைரவரை பிரார்த்தனை பண்ணிக்கிறது பிரத்யங்கரா தேவி காளி பிரார்த்தனை பண்ணிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும் இன்றைய நட்சத்திரம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் நமக்கு எல்லாமே ஸ்லோவாக நடக்கிறது என்னென்னே தெரியல தடங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறவா பிரார்த்தனை பண்ணும் காரிய அனுகூல்யமும் வேகமாகவும் நடக்கும் பயந்துன்னு இருக்கக்கூடிய வாழ்க்கை சில பேர் பயத்தில் நிறையா இருக்கும் அவங்களுக்கு பைரவர் வழிபாடு பண்ணுறது நரசிங்கர் வழிபாடு பண்ணுறது பிரத்திங்கரா தேவி வழிபாடு பண்ணுறது அகோர வீரபத்திர வழிபாடு பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் சுவாதி நட்சத்திரத்து அன்னைக்கு நட்சத்திரத்தினுடைய சிறப்புகள் பார்த்துக்கிட்டோம் ரேவதி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமும் இருக்குது சரி இன்னைக்கு உண்டான பனிரெண்டு ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம் மேஷ ராசி நண்பர்களுக்கு அருமையான பலன்கள் கூடி வரும் நினைச்ச காரியங்கள் அனுகூலியமாகும் பிறர் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய தினம் இன்றைக்கி அந்த பையை எடுத்துகிட்டு வாங்க சார் ஒரே நிமிஷம் அந்த பையை மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேலா இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப தூரம் வந்ததுக்கப்புறம் சரி இன்னி நான் பார்த்துக்கிறேனே நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் பாவம் எத்தனை நேரம் தான் நீங்களும் வெயிட் பண்ணுவேல் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையை எடுத்துகிட்டு வீட்டு பக்கத்தில் போவேல் வீட்டில் இருக்கிறவங்கள்லாம் பாவம் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரமாக தூக்கிட்டு வந்தையான்னு சொல்லிவிட்டு உங்களை பார்த்து பரிதாபப்படுவா அந்த மாதிரி ரொம்ப அழகாக டெக்னிக்கலாகவும் யோசிப்பேல் பிறர்கிட்ட அழகாக வேலையும் வாங்கி கொள்ளக்கூடிய அற்புதமான தினம் எலக்ட்ரானிக் சம்மந்தமாக ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்க கெமிக்கல் இன்ஜினியராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சில பொருட்கள்லாம் ஏஜென்சி அதாவது இந்த இந்த வாஷ் பண்ணுவா ஃப்ளோர் வாஷ் எல்லாம் பண்ணுறதுக்குன்னான லிக்விடெலாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் ஏஜென்சி எடுத்துகிட்டு இருக்கிறவோ அதை தயாரிக்கக்கூடிய கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவர்களுக்கு மருந்து கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் ரொபோட்டிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும் தடங்களான விஷயத்தை நினைத்து வருத்தப்பட வேண்டாம் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் கொண்டு வாங்கோ இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது ஒரு நூறுரூவா சம்பாதித்தோம்னா அதில் அவருக்கும் ஃபிஃப்டி நமக்கும் ஃபிஃப்டி அதான் நம்ம வந்து என்றைக்குமே இன்னொருத்தருக்கும் லாபம் கிடைக்கணும் நமக்கும் லாபம் கிடைக்கணும் கையில் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து யோசிப்பேச்சே பார்த்தியா இந்த நூறுரூவா ரெண்டாக பிரிச்சிட்டோம் அதில் என்னமோ ஒரு திருப்தியே இல்லை அடுத்த தடவை நம்ம ஃபுல்லாக நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணங்கள் கூட இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ கோபத்தினால் ஏற்படும் கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும் இன்றைய தினம் மேஷராசி நண்பர்களுக்கு ரிஷபராசி அன்பர்களே இன்றைய தினத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வேலை வாய்ப்பு வெளிநாட்டில் எதிர்பார்த்தவங்க யுஏஇயில் அருப்பன் வந்து நான் வந்து வேலை வாய்ப்பில் எதிர்பார்த்துட்ருக்கேன்றவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு வெற்றி ஆகும் இன்றைக்கி பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் வெளிநாடு பிரயாணம் லாபத்தை கொடுக்கும் சில உடல் உபாதைகளில் மருத்துவமனையில் இருக்கிறவா வீடு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் மருந்து சம்மந்தமான விவகாரங்கள் இதை சாப்பிடலாமா வேண்டாமா இதில் எனக்கு குழப்பம் இருக்குது யார்கிட்ட கேட்கணும் பக்கத்தில் இருக்கிறவா தெரிஞ்சவா அவாட்ட கேட்கக்கூடாது மருத்துவர்கிட்ட கேட்கணும் அப்போ செல்ஃப் டிசிஷன் சொல்லுவாள் நீங்களாக ஒரு டிசிஷனை தெரியாத சப்ஜெக்டில் எடுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது கண் சம்பந்தமான உபாதை இருக்கிறவா அதற்குண்டான மருத்துவரை அணுகிறது ரொம்ப நல்லது சில நேரங்கள் பார்த்துட்டு வேலை வாய்ப்புக்கு இன்றைக்கி லீவு போடுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் எங்கேனும் வெளியில் போயிட்டு வர்றது பிரயாணம் லாபத்தை கண்டிப்பாக தரும் சில விரயங்கள் இருக்கும் பரவாயில்ல பின்னாட்களில் லாபமாக கூடி வரும் நல்ல முன்னேற்றம் உண்டு குழந்தைகளுடைய படிப்பில் கவனம் செலுத்தக்கூடிய நாள் இன்றைய தினம் கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது சில தடங்கள் இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட்டு அதை தாண்டி வந்துடுவேன் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் மிதுனராசி நேயர்களே அருமையான பலன்கள் உண்டு இன்றைய தினத்தில் சில விஷயங்கள் லாபகரமாக கூடி வரும் நினச்சது நடக்கும் பண வரவுகள் உண்டு நீங்கள் பண வரவுகள் உண்டுனா சரி இன்னைக்கு வரட்டும் பார்த்துக்கலான்னு இருக்கக்கூடாது நம்ம முயற்சி எடுக்கணும் அப்போ தான் பண வரவுகள் கண்டிப்பாக வரும் பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கவங்க ஹேர் டிசைனர் படிச்சுன் இருக்கிறவங்க உண்டான வேலைக்கு போயின்ட்டு இருக்கிறவங்களுக்கு கேமராமேனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கோஆர்டினேட்டராக இருந்துட்டு அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் முயற்சி திருவினையாகும் வேலை வாய்ப்பு மாற்றம் வீடு மாற்றம் இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றி உண்டு அதே மாதிரி சினிமா துறையில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைய தினத்தில் புதுசாக ஏதாவது கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும் லாங்குவேஜ் ஸ்கில் படிச்சுட்டுருக்கோம் யோகா ஜிம்மு அதே மாதிரி தற்காப்பு கலை கலரி இது போன்ற விஷயங்கள் சொல்லி கொடுத்துனு இருக்கிறவங்க படிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் உண்டுங்க மிதுன ராசி கடக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல நாள் அதாவது வீடு இடம் பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு அருமையான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு கம்பெனியில் நான் டேரக்டராக சேரணும் ஒரு கம்பெனியில் நான் ஃபினான்ஷியலாக சப்போர்ட்டிவ் இருக்கணும் ஒரு கம்பெனியில் நான் ஒரு முதலீடு பண்ணலான்ட்டு இருக்கேன் புதுசாக இதை ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன் இது போன்ற விஷயங்கள் பொதுவாக அஸ்ட்ராலஜியில் சொல்லும்பொழுது ரெண்டரை வருஷம் அஷ்டமசனியில் வேண்டான்னு சொல்லுவாள் ஆனால் ரிஸ்க் எடுத்து ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது அதில் நல்ல பயன்கள் கூடி வரும் நஷ்டமாகாது ஆனால் லாபம் கிடைக்கிறதோ இல்லையோ நமக்கு ஒரு வேலை இருந்துட்டுருக்கும் அதாவது நம்மளுடைய மனசில் வந்து எந்த காரியமே யோசிக்க முடியல எதையாவது ஒன்று சிந்திச்சு நெகட்டிவாக இருந்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு பேயின் கூடாரமாக மாடிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம வேலையை முக்கியத்துவம் கொண்டு முழுசாக வேலையில் கவனம் செலுத்தினா நல்ல பலன்கள் கண்டிப்பாக கூடி வரும் இன்றைய தினத்தில் பொருளாதாரங்கள் மேலோங்கும் வேலை தொழிலில் இருக்கக்கூடிய எதிரிகள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் நல்லது கெட்டதை புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான காலம் தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை இன்றைய தினத்தில் தத்தெடுக்கிறது ஒரு பொருள் ஏவல் வாங்கிறது ஒரு பொருள் நம்ம வாங்கி திருப்பி கொடுக்குற வரைக்கும் கவனம் அதில் தேவை மறதி அப்பப்போ இருக்கும் இன்றைய தினத்தில் கடகராசி நேரி சிம்ம ராசி அன்பர்களுக்கு அனுகூல்யத்தை தரும் நல்ல விஷயங்கள் நடக்கும் சிறு தூர பிரயாணங்கள் அமோகமான பிரயாணமாக இருக்கும் படிப்பு விஷயங்களில் படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கலையே சார் அப்படின்னு வருத்தப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு பிரயாணம் போகலாமா வேண்டாமா எஸ் நோ என்ன சார் நீங்கள் என்ன சொல்லிட்டு நீங்கள் 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 ஒரு ஐடியா சொல்லுங்களேன் இல்லை நீங்கள் ஒரு ஐடியா சொல்லுங்களேன் இப்படி நாலு பேர்ட்டு இந்த ஐடியா கேட்குறத விட நம்மளுடைய நேரம் நன்னாக இருக்கும் பொழுதே நம்ம அதுக்கு பிரயாணம் பண்ணிக்கணும் இன்றைய தினத்தில் அதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அரசியலில் இருந்துருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் மிகப்பெரிய கம்பெனியில் ஒரு பெரிய முதன்மையான வேலையில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூலியமும் மிகப்பெரிய வாய்ப்புகள் அடுத்த நிலைக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க ஆடிட்டிங் படிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான சூழ்நிலை இன்னும் கவனம் செலுத்தினா இன்னும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு சிம்ம ராசினே கன்னி ராசி அன்பர்களே யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார் சார் நான் ஒன்று சொல்கிறேன் அவள் ஒன்று புரிஞ்சுக்கிறாள் அதாவது என்னென்னு ஒன்றும் புரியல நாள் ஓடிகிட்டுருக்கு இப்படியே நேரம் ஓடின்னு இருக்குது உட்கார்றேன் எந்திரிக்கிறேன் நடக்கிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் சார் நாள் பார்த்துட்டிங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரில மனசில் ஒரு குழப்பம் இருக்குது குழப்பத்தில் எதுவுமே டிசைட் எடுக்கவே கூடாது ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் ஐம்பது சதவீதம் நல்லாயிருக்கு கோயிலுக்கு இங்கேயா போயிட்டு வாங்கல நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான கன்னிராசி நேர்கள் துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அனுகூலியம் ஏற்படும் நல்ல விஷயங்கள் நடக்கும் நாம் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை சொல்லப்போனால் அதான் அவளுக்கு தப்பாக படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி என்ன ஒரே டல்லாக இருக்கீங்க என்ன பார்த்து டல்லாக இருக்கேன்னு சொல்கிறாங்க இல்லை என்னை பார்த்து எதுக்கு நீங்கள் டல்லாக இருக்கேன்னு சொல்லுறிங்க நான் தெளிவாக தான் இருக்கேன் நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க பாருங்கள் யதார்த்தமாக கேட்குறது கூட அவர்களுக்கு அது தப்பாக புரியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு ஆச்சரியம் என்னடா அது நம்ம கணிச்சது வேறு நடந்தது வேறு என்ன பண்ணுறது நம்ம கூட இருக்கிறவங்களாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நம்மளை சார்ந்து பேசின்னு இருக்காங்க ஆனாலும் ஒரு வகையில் நம்மளுடைய எதிரில் இருக்கிறவங்க பலமாயிண்டே இருக்காங்களே அப்படிங்கிற பய உணர்வுகள் இன்றைய தினத்தில் கண்டிப்பாக இருக்கும் கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி நல்லதும் இல்லை எதிர்மறையானதும் இல்லை மீடியமாக போகக்கூடியதாக இருக்கும் துணிக்கடையில் வேலை பண்ணிகிட்டு இருக்கோம் கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தரக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைய தினம் பிரயாணத்தை தவிர்த்துக்கணும் முக்கிய டிசிஷன் எடுக்கும் பொழுது ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் துளாராசினர்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல நாள் இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை ஸ்கின் சம்மந்தமான உபாதை சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்துட்டு இருக்கிறவங்க யாராவது சொன்னாலே நான் டோட்டலாக நான் வந்து அப்செட் ஆகிடுவேன் இருக்கிறவங்க இன்றைக்கி முடிஞ்சவரைக்கும் அதுக்கு தயாராக இருந்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் சில நேரம் யாராவது வருவா நாம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் அது எப்படி என்ன பார்த்தோன்னா கரெக்டாக பில்லு வைக்கிறாங்க ஹோட்டலில் நாலு பேர் போயிருக்கேன் ஏன் அவாட்டை வைக்கணும் இவ்வாட்டை வைக்கணும் யார்ட்டுமே வைக்கிறது இல்லை என்ன பார்த்து மட்டும் கரெக்டாக எப்படி சார் கணிக்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நீங்களே பல தடவை யோசிச்சுருக்கீங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கொள்கிறது நல்லது மேலே படிக்கிறது நல்ல பலனும் பல தடங்கல்கள் இருக்கும் ஏதாவது ஒன்று பேசினா உன்னோட அம்மா அப்பா உன்னுடைய தம்பி உன்னுடைய சகோதர உன்னுடைய அக்கா உன்னுடைய ஃபேமிலி இருக்க பற்றி இப்படி ஏதாவது ஆரம்பித்தா அப்போவே டென்ஷன் ஆஹா இன்றைக்கி நாள் முடிஞ்சுதா எப்பவுமே என்னை பற்றி பேசுறதோடு மற்றவாளை பற்றியே பேசின்னு இருக்கல என்ன இது இப்படி பல விதமான ஃபைட்டெல்லாம் குடும்பத்தில் இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் அது சரியாக இருக்கும் டாக்குமெண்ட்ஸ் ஃபோட்டோ பழைய ஞாபகங்கள் கொண்ட சில விஷயங்களை இன்றைக்கி எடுத்து பார்ப்பேன் விருச்சிகராசி நேர்களுக்கு தனுர் ராசி அன்பர்களே அமோகமான பலன்கள் உண்டு மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள் கலை பாட்டு அதே போன்று விளையாட்டு சம்பந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவங்க ஒரு இடத்துல வாங்கி இந்த இடத்துல கொடுக்குறது மீடியேட்டராக இருக்கேன் இந்த பரிவர்த்தனைக்கு மட்டும் நான் வந்து பணம் வாங்கிப்பேன் இந்த மாதிரி ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் கூடி வரும் முதல் போடாத முதலாளிகளாக இருப்பவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி உண்டுங்க இன்றைக்கி நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பிடித்தமானவாளை சந்திப்பேர் குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள் வாங்கி கொடுப்பேன் குழந்தைகளோடு எங்கேயானும் வெளியில் போயிட்டு வருவேன் அப்பாடா இன்றைக்கி சினிமாவுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இல்லைன்னா பார்க் பீச் இல்லைனா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரத்துக்கு நாளாக அமைந்து கொடுக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கு மகர ராசி நண்பர்களே பூர்வீக சொத்து லாபங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நண்பர்கள் மூலமாக காரியங்கள் நடக்கும் தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு அம்மா பள்ள அம்மா பொண்ணு இவாளுக்குள்ளே சண்டை இருந்த விஷயங்கள் திருப்பி ரெக்டிஃபை ஆகும் சில நேரங்கள் சில விஷயங்களை நோக்கி அவள் எப்படி என்ன சொல்ல இவ எப்படி என்ன சொல்லான்னு மற்றவர்களை பற்றி காசிப்ஸ் பேச வேண்டிய சூழ்நிலைகள் இல்லை மற்றவங்க உங்ககிட்ட பேசுவாள் தொழிலுக்குன்னான முதலீடு எதிர்பார்த்தவாள் இதை வித்துவிட்டு இதை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் அதாவது வராத விஷயத்தை பேசுவாள்ல அந்த மாதிரி நபர்கள் இன்றைக்கி சந்திப்பு அதாவது என்னென்னா இது ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி சார் இது ஆக்சுவலி விற்றாங்கன்னா நமக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் கிட்டத்தட்ட நமக்கே இவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க ஆனால் என்னென்னா அவங்க வீட்டில் பத்து பேர் எட்டு பேர் ஒத்துக்கிட்டாங்க சார் ரெண்டு பேர் மட்டும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க இது இந்த காலத்தில் இல்லை அந்த ரெண்டு பேர் நாற்பது வருஷமாக ஒத்துக்கணாமே இருந்துட்டுருப்பாள் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் கொண்ட சப்ஜெக்டை கொண்டு வந்து பேசுவீங்க அதுக்கு நடக்குமா நடக்காதன்னா நடக்காது ஸோ இந்த மாதிரி ஆட்களை இன்றைக்கி சந்திக்கக்கூடிய ஆட் நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும் மகர ராசி நேரங்களே உங்கள் நேரத்தை உங்களுக்காகவும் ஃபேமிலிக்காகவும் பிஸ்னஸுக்காகவும் உங்களுடைய மன திருப்திக்கு உண்டான நேரமாக மாற்றிக்கொள்ளுங்கள் நம்மளுடைய நேரத்தை பிறருக்காக கொடுத்து விட வேண்டாம் இன்றைய தினம் கும்பாராசி அன்பர்களே அப்பா 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 சார் ஒரு நாலஞ்சு நாளாக பயந்துட்டே இருந்தேன் இப்போ பரவாயில்ல தெளிவாக இருக்கேன் ஒரு சில காரியங்கள்லாம் மனசில் நினச்சிட்டு இருக்கேன் சார் நடந்ததுன்னா ரொம்ப சக்ஸஸாக ஏற்படுத்தி கொடுக்கும் மனசில் ஒரே பாரமாக இருந்துட்டுருக்கு என்னடா அது நமக்கு இவ்வளோ விஷயங்கள் இருந்து ஏதோ ஒரு தடைகள் நிற்கிறத அப்படிங்கிற எண்ணம் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற ஒரு திங்கிங் இருந்துட்டு இருக்கும் இளைய சகோதர சகோதரிகளுக்கு சில நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவேன் அவளுக்கு இருக்கிற பிரச்சனையை நினச்சி வருத்தப்படுவேல் நீங்கள் பண்ண நல்லது நினச்சி சந்தோஷப்படக்கூடிய நாள் பாராட்டுதல் வந்து குவியும் கவலைப்பட வேண்டாம் யார்ட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எழுத்து பணியில் யாருக்கா எழுத்தில் ஃபோனில் பேசும்போது மற்றவங்களை பற்றி பேசும்போது யாராவது பற்றி நீங்கள் ஏதாவது மற்றவங்க உங்ககிட்ட பேசும்போது ரொம்ப கவனம் என்பது தேவை இன்றைய தினத்தில் உங்களுடைய காசில் மற்றவங்க விளம்பரத்தை சம்பாதிக்கக்கூடிய தினமாக அமைந்து விடும் புதிய பதவிகளுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும் மீனராசி நேர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு ஆனால் ரேவதி நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு கொஞ்சம் கவனம் என்பது தேவை பிரயாணத்தை தவிர்த்துக்கணும் முக்கிய நபர்களை சந்திப்பீங்க அந்த சந்திக்கும் பொழுது ஒரு விஷயத்தில் ரொம்ப எக்ஸைட்டிங்காக எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டாம் கொஞ்சம் கவனமாக ஒவ்வொரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக அமைத்து கொடுப்பார்கள் சில விஷயங்கள் அரசியல் ரீதியாக போகும் ஒன்று நல்லது ஒன்று கெட்டது ஒன்று நல்லது ஒன்று கேட்டது ஒன்று நல்லது ஒன்று கெட்டது அப்படி அமையக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் பார்த்துட்டோல் அப்படின்னு சொன்னால் ஒரு காரியம் நடக்கிற வரைக்கும் வெளியில் சொல்லாமல் இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை மீன ராசி நேர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருப்பதிகம் அதாவது திருஞான சம்பந்தரால இரண்டாம் திருமுறையில் அருளப்பற்ற அற்புதமான திருப்பதிகம் நம்மளுடைய நவக்கிரகங்கள் தோஷங்கள் நீங்க இந்த கோளறு பதிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதிகம் ரொம்ப விசேஷம் வேயூர் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமேல் புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார வர்க்கு மிகவை இந்த பதிகத்தை தினந்தோறும் வாசிக்கும் பொழுது எம்பெருமானுடைய கருணையில் நவகிரகங்கள்னால் ஏற்பட்ட தோஷங்கள் நிவர்த்தியாகும் நவகிரக தோஷம் நீங்க அற்புதமான பதிகம் இந்த பதிகம் இரண்டாம் துருமுறையில் திருஞான சம்பந்தர்னால் அருளப்பட்ட அற்புதமான இந்த மந்திரம் ரொம்ப விசேஷகரமானது சரி இன்றைக்கு உண்டான ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம் அதாவது எல்லாட்டையும் இந்த சந்தேகம் இருக்கும் அத்தனை பேருட்டியும் இந்த சந்தேகம் இருக்கும் அத்தனை பேர்ட்டையும் கேட்குது சார் ஏழ் ரஷனி வந்துடுத்து அஷ்டம சனி வந்துடுது அஷ்ட சனி வந்து சனிதசை சனி புத்தி யார்கிட்ட கேட்டாலும் என்னை போட்டு வாட்டி எடுக்குதுன்னு சொல்கிறாங்க சார் இப்போ நான் என்ன பண்ணுறது எதை பண்ணால் எனக்கு டக்குன்னு ரெக்டிபி ஆகிறதுக்குண்டான ஒரு சிம்பிள் பரிகாரம் இதாக இருந்தால் சொல்லுவாங்க சார் நம்மளுடைய ஆன்மீக தகவல் எல்லாமே இருந்து பண்ணுறது ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் தான் அதில் சின்ன மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பழைய பொருட்களை எவ்வளோவுக்கு எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்து வைக்கிறோமோ உதாரணத்துக்கு உபயோகம் இல்லாத பொருட்களை நீங்கள் வைத்திருக்கும் பொழுது உபயோகம் இல்லாத பொருட்களை உபயோகம் இல்லாத துணி உபயோகம் இல்லாத சில விஷயங்களை நீங்கள் வைத்திருக்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கணத்தை கொடுக்குற மாதிரி இருந்துன்றிருக்கும் அதனால் இந்த உபயோகம் இல்லாத பொருட்களை எவ்வளோ தானம் பண்ணுறேனோ அவ்வளோ கொளோ சனி விரயம்னு சொல்லுவாள் இந்த சனி விரயத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் சனி விரயம்னா இந்த சனி பகவானால் எந்த வகையில் தோஷ நிவர்த்தி பண்ணுவார்னா விரயத்தினால் தோஷ நிவர்த்தி பண்ணுவாராம் அதான் சனி விரயம் அப்படின்னு பேர் இந்த சனி விரயம் உங்களுக்கு விரைய சனி கேள்விப்பட்டிருப்பேன் இல்லையா சனி விரய சனி கேள்விப்பட்டது அதுதான் சனி விரயம் அப்போது நம்ம வந்து எவ்வளோவுக்கு எவ்வளோ தான தர்மங்கள் பண்ணுறளோ சனி பகவான் ஐயோ பாவம் அவரு கூட வச்சுக்காமல் தானம் பண்ணுறாரே ஏதோ ஒரு வகையில் பொழைச்சி போகட்டும் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணுவாராம் அதுதான் சனி தசை சனி புத்தி அஷ்டம சனி இது போன்ற ஏழரை சனியில் இருக்கும் பொழுது செய்ய வேண்டியது அப்போ நம்மளுடைய பொருட்கள் பழைய இதை யூஸ் பண்ணது நம்ம வந்து உபயோகிக்காமல் இருக்கிறது பிறருக்கு உபயோகரமாக பண்ணுறது நமக்கு இந்த சனி விரயத்தை கொடுக்கும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பாதகங்கள் குறையும் அது மட்டும் இல்லாத பிறருக்கு உபயோகரமாகவும் இருந்துட்டுருக்கும் நம்மளே விட பிறருக்கு உபயோகரமாக இருந்து கொண்டிருக்கும் அதன் மூலமாக நாம் இந்த சனி விரயம்னு சொல்லக்கூடிய இந்த விரயத்தை நம்ம வந்து ஏற்படுத்தி கொள்ள முடியும் அப்போ நமக்கு என்னென்னா பாதகங்கள் குறையும் பாதகங்கள் கண்டிப்பாக குறையும் எப்போ எவ்வளோவுக்கு எவ்வளோ தான தர்மங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ விரயங்கள் பண்ணுறதோ அவ்வளோவுக்கு எவ்வளோ சிறப்புகளை தரும் அப்படின்னு சொல்லலாம் இன்றைய தினத்தில் நம்ம வந்து சனி விரயத்தை பற்றி நம்ம வந்து பார்த்தோம் நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ விரயங்கள் விரயங்கள்னால் என்னது நம்ம அனாவசிய விரயம் இல்லை நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது நம்ம வந்து விரயங்கள் யாருக்காவது கொடுக்கறது ரொம்ப நல்லது இது மட்டும் இல்லாத நமக்கு ஏழரை சனி அஷ்டம சனி இருக்கும்பொழுது இந்த பழைய விஷயங்கள் நமக்கு பழைய ரொம்ப சேர்த்து வைக்கிறது கணத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க இதான் இன்றைக்கி செயல்படுத்தி பாருங்கள் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் இது வந்து ஏல் ரசினி மட்டும்தான் இருக்கிறவா எல்லோரும் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம் நம்ம வந்து பழைய இதை வந்து உபயோகிக்காத உபயோகிக்காத நமக்கு அது வேஸ்ட்டாக போகும் இன்னும் கொஞ்ச நாள் வேஸ்ட்டாக இருந்து தெரிஞ்சுருக்கவா யாராவது இல்லாத வாளுக்கோ அல்லது அதை வந்து உபயோகரமாக இருக்கிற வாளுக்கு அதை தானம் பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக ஏற்படுத்தி கொடுக்கும் எனக்கு உதாரணமாக நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவேன் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது அவளுக்கு புதன் வந்து ஜாதக கட்டத்தில் விரயமாக இருந்துருக்கு ஆனால் அவளுக்கு நான் கேட்கும்பொழுது புதன் சார்ந்த சப்ஜெக்ட் சொல்லும்போது இல்லை சார் பரவாயில்ல சார் நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க நான் கேட்டேன் அம்மா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா அங்கே எதாவது பிராயசத்தங்க எதாவது விளக்கேற்று வழிபட்டுருக்கலாம் இல்லை சார் நான் போனதில்லை சரி அப்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது புக்கு யாருக்கா படிக்கிறதுக்கு தானம் கொடுக்குறது இல்லை படிப்புக்கு எதாவது செலவு பண்ணிகிட்ருக்கலாம் எஸ் சார் நான் லைஃப் பூரா நான் என்றைக்கு எனக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சனோ அன்னையிலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா படிப்புறதுக்காக செலவு பண்ணுறேன் யார் படிப்புக்காக உதவி கேட்டாலும் செலவு பண்ணிடுவேன் பாயிண்ட் நம்பர் டூ என் குழந்தை வந்து ஏழாம் கிளாஸ் முடிஞ்சு எட்டாம் கிளாஸ் போகுதுன்னா அந்த புஸ்தகத்தை என்ன பண்ணுவேன்னா யாருக்காவது வரவா முடியாதவாளுக்கு அப்படியே வந்து நான் வந்து தானம் கொடுத்துருவேன் சார் இது வந்து எனக்கு வந்து அப்பத்திலேருந்தே இருக்கக்கூடிய பழக்கம் கோயிலுக்கு போனேன் அப்படின்னு சொன்னால் அந்த விபூதி பேக்கெட் வாங்கி கொடுப்பேன் கோயிலுக்கு போனால் கந்தசஷ்டி அங்கே இருக்கக்கூடிய ஒரு இருபது புஸ்தகம் வந்து கந்த சஷ்டி வாங்கி கொடுப்பேன் விநாயகர் கோயிலுக்கு வந்தால் பிள்ளையார் அகவல் வாங்கி கொடுப்பேன் அதே மாதிரி கிருஷ்ணர் கோயிலுக்கு போனால் பகவத்கீதை புஸ்தகம் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு புஸ்தகமாதிரி என்னால் முடிஞ்சு வாங்கி கொடுப்பேன் எங்கே போனாலும் நான் புஸ்தகம் வாங்கி கொடுக்குற வழக்கமாக இருந்துட்டுருக்கு சார் இது வந்து எனக்கு உள்ள ஒரு ஹேபிட் ஆனால் ஜாதகத்தில் பார்த்தா புதன் வீக்காக இருக்குது இவா பண்ணுற இந்த புஸ்தக தானம் இந்த படிப்புக்கு உண்டான தானங்கள் பார்த்துட்டேன்னா அவங்களுக்கு அந்த புதன் வீக்காக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் நல்லா நடக்காமல் நிறைவாக இருந்து கொண்டிருக்கு இந்த மாதிரி தான் ஸோ ப்ராக்டிக்கல் பிராயசித்தத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய சக்தி யாத்திரையில் நிறையா பேர் புக் பண்ணிட்டாங்க உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர்லேருந்து எல்லாம் சென்னைக்கு வந்து சென்னை டு சக்தி பீடத்துக்கு போயிட்டு திருப்பி சென்னையில் வந்து ட்ராப் ஆகுது அற்புதமான இந்த யாத்திரையில் நீங்களும் பங்கேற்கணும்னு நினைக்கிறவங்க செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றி வேல்முருகனுக்கு அரக உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோத சாம்ராஜ் மகேஷ் நன்றி நமஸ்காரங்கள் பஞ்சலோகத்தால் ஆன ராசிக்கல் மோதிரம் காப்பு பூச்சையறை சிலைகள் கருங்காலி மற்றும் பல ஆன்மீக பொருட்கள் தரமாக செய்து தரப்படும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும்